நண்பர்களுக்கு வணக்கம். ராசி சந்திப்பில் இருக்கும் கிரகத்தின் பார்வை எதிரே உள்ள இரண்டு ராசியை பார்க்குமா? ஆமாம், பார்க்கத்தான் செய்யும். ஒரு கிரகம் 180 டிகிரியில் இருக்குது, அதுக்கு நேரம் 360 டிகிரியில் அதனுடைய பார்வையின் மையப்புள்ளியும், அடுத்த 5-5 டிகிரியில் அந்த பார்வையின் தீட்சணம், அந்த பார்வையின் வீரியம் குறைகின்ற ஒரு அமைப்பில் இருக்கும் ஒரு கிரகம். கடகத்தில், அதுக்காக தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள், கடகத்தில் உச்ச நிலையில் பங்கமின்றி இருக்கின்ற குரு கும்பத்தையும் பார்ப்பார். பார்க்கும் கிரகம் எந்த அளவிற்கு ஒளித்திறனோடு இருக்கிறது, அது ஆட்சியாக இருக்கிறதா உச்சமாக இருக்கிறதா அவரோகணமா ஆரோகணமா, சூரியனுடைய எந்த பகுதியில் எந்த அமைப்பில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் இதை வந்து கணக்குக்கு போட்டுக்கொள்ளலாம். 10 இடத்திலிருந்து நீச்ச செவ்வாய் லக்னத்தில் இருக்கும் நீச்ச சூரியனை பார்த்தால் நீச்சபங்க ராஜயோகமா? நீச்சனை நீச்சன் பார்த்தால் நீச்சபங்கம் அப்படிங்கிறதா சொல்லப்படுகிறது. அவை ராஜயோகமாக எப்போது மாறுகிறது அப்படின்னா உச்ச கிரகத்தோடு, ஒளி பொருந்திய கிரகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது. ஒரு நீச்சன் உச்சனோடு சேர்ந்திருக்கின்ற நிலையில நீச்சபங்க ராஜயோகத்தை தருவார். நீச்சனை நீச்சன் பார்த்தால் நீச்சபங்கம் என்பது உண்மைதான், நீச்சபங்க ராஜயோகம் கிடையாது. ராகு மற்றும் கேது தங்களுடன் சேர்ந்த கிரகத்தின் பலனை தங்களுடைய தசையில் தருவார்கள் என்பது விதி. ராகு கேதுக்களுடன் இணையும் ஒரு கிரகம் தன்னுடைய சுய இயல்பை ராகு கேதுக்களுடன் இணையும் தூரத்தை பொறுத்து பறிகொடுக்கும் அப்படின்னு எழுதியிருக்கிற 13 டிகிரிக்குள் நெருங்குகின்ற அந்த கிரகம் ராகுவுடைய தன்னுடைய சுய இயல்பை பறிகொடுக்க போகிறது. 22 டிகிரிக்கு உள்ள வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் கலப்பு பலன்களை செய்ய ஆரம்பிக்கும். கிரகமும் உயிரோடு இருக்கும், ராகுவும் கேதுவும் அந்த பலனை தருவதற்கு சக்தியோடு இருப்பார்கள். ஒரு இடத்தில் பல பேர் இறக்கிறார்கள், எடுத்துக்காட்டாக விமானத்தில் 196 பேர் மறைவு, அப்படியானால் அனைவருக்கும் மரணிக்க வேண்டும் என்ற விதி இருந்தே ஆகுமா அல்லது வேறு காரணங்கள் இருக்கிறதா? தனி மனித ஜோதிட விதி வேற, பால்வெளி மண்டல விதின்னு சொல்லப்படுகின்ற பிரபஞ்ச விதி வேற. மனித உயிர்களை பழி வாங்குகிறது அது தனி மனித விதி அல்ல, அது பிரபஞ்ச விதி. கேளயோகம் பற்றி விரிவாக கூற முடியுமா? ஒரு ராசியில் 18 மாதங்கள் கேது இருப்பார், அந்த ராசியில் சரியான நேரத்தில் முழுமையான அமைப்பில் கேது போய் சேர்ந்தால் 13 மாதங்கள் நிச்சயமாக குருவும் கேதுவும் சேர்ந்திருப்பார்கள். உலகில் பிறக்கும் அனைவருக்கும் இது பொதுவானது. கேது ஒளிபொருந்திய குருவோடு சேரும்போது அந்த ஒளிபொருந்திய குருவின் தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகமாகிறார், எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறார். ஆக அனைத்து நிலைமைகளிலும் 2, 9, 11 அதிபதிகள் வலுத்து குருவுக்கும் கேதுவிற்கும் இடையே நல்ல டிகிரி அமைப்புகளிலிருந்து நல்ல சார அமைப்புகளில் இருக்கும்போது நிச்சயமாக அந்த கேளயோகம் சில நிலைகளில் வேலை செய்யும். ஆகவே கேளயோகம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு தான் கடக லக்கணம், கடக சிம்ம லக்கணங்களுக்கு, நம்ம குருவின் அணியில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய லக்கணம் தான். சரியா? சரி, அடுத்த வீடியோவில் மற்ற விளக்கங்களை பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.